ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் என்ன பண்ணார், எதனால் இவர் வந்து பேசும் பொருளாக இருக்கார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சென்னை 1947 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுகுமார் குரூப், இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்போல் போலீஸும் வந்து தேடிட்டுருக்காங்க. இவர் ஏன் வந்து தேடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நாம இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏர்ஃபோர்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு சுட்டுவேஷனில் அந்த வேலை வந்து சரிப்பட்டு வராமல் அங்கேருந்து சவுதிக்கு போயிடறாரு. சவுதியில் வந்து லீ மெரிட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆக ஆரம்பித்ததுனால ஆட்குறைப்பு செய்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அங்கேருந்து இங்கே தன்னோட ஊருக்கே வந்துறாரு. கேரளாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மச்சான் பாஸ்கர் பிள்ளை, தன்னோட டிரைவரா இருக்கிற பொன்னப்பன், இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் தான் வச்சிருக்கிற பிளானை வந்து சொல்றாரு. என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட நேம்ல சவுதியில வந்து ஒரு கம்பெனியில வந்து 8 லட்ச ரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறதாகவும், தான் இறந்ததா ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த 8 லட்ச ரூபா நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றத சொல்றாரு. இதை கேட்ட ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானுக்கு வந்து ஓகே பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் சுகுமார் குரூப்புக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் மூலியமா சுகுமார் குரூப் மாதிரி இருக்கிற ஒரு சடலத்தை வந்து ஆலப்புழா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் தேடிட்டு இருக்காங்க. பட் தேடியும் வந்து பாத்தீங்கன்னா சுகுமார் குரூப் மாதிரி இருக்கிற ஒரு சடலம் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறமா இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகுமார் குரூப் மாதிரி இருக்கிற ஒருத்தரை வந்து கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணிட்டு அவர் தான் சுகுமார் குரூப்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 8 லட்ச ரூபாய் கிடைச்சிடும் அப்படின்றது அவங்களோட பிளான். ஸோ இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக January 21, 1984 அன்னைக்கு சுகுமார் குரூப்பும் அவரோட டிரைவராக இருக்கிற பொன்னப்பனும் வந்து ரெண்டு பேரும் ஒரு காரில் போகிறாங்க. இன்னொரு காரில் பாஸ்கர் பிள்ளை போயிட்டு இருக்காரு. இந்த மூணு பேருமே ரெண்டு காரையும் எடுத்துட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, கட்டுவாக்கா அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஹரி சினிமா தேட்டர்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்துறாங்க. செகண்ட் ஷோ முடிஞ்சு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வெளியே வரும்போது சுகுமார் குரூப் மாதிரி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் சாக்கோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பாஸ்கர் பிள்ளைக்கிட்ட வந்து லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாஸ்கர் பிள்ளையும் அவருக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துட்றாரு. எதனால் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ வந்து பார்க்கறதுக்கு சுகுமார் குரூப் மாதிரி இருக்கிறாரு, அதனால் அவரும் லிஃப்ட் கொடுத்துட்றாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் பிள்ளை வந்து தான் வச்சிட்டு இருக்கிற விஸ்கியை வந்து சாக்கோக்கு கொடுக்குறாரு, கொடுக்க சொல்லி அவரும் குடிச்சிடறாரு. குடிச்சிட்டு அவர் இறந்துடுறாரு. பாஸ்கர் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஸ்கியில் வந்து பாய்சனை கலந்து கொடுத்துருக்காரு. இது தெரியாமல் சாக்கோ வந்து குடிச்சிட்டு இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த சடலத்தை வந்து சுகுமார் குரூப்போட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சுகுமார் குரூப்போட ட்ரெஸ் எல்லாத்தையும் சாக்கோக்கு வந்து போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோட தலையை மட்டும் எரிச்சிடறாங்க. எதுக்காக தலையை மட்டும் எரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடலத்தை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தலையை மட்டும் எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு சடலத்தை வந்து சுகுமார் குரூப்போட காரில் வந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு கண்ணம் அப்படின்ற ஒரு ஹைவே பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு காரை நிறுத்தி வச்சு எரிக்க வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேஸில் கண்ணம் பகுதியில் வந்து ஒரு அம்பாசிடர் கார் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து அப்பயே டவுட்டாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரோட்டை வந்து ரோட்டில் நிறுத்தி இருக்கிற மாதிரி இல்லாமல் காரை வந்து ரோட்டை தாண்டி ஒரு பகுதியில் வந்து காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியல. அண்ட் தென் காருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி செப்பலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளவுஸ் அங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்த சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து சுகுமார் குரூப்போட காரு, உள்ளே இருக்கிறவங்க சுகுமார் குரூப் மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்டதும் போலீஸ் வந்து அடுத்தபடியாக சுகுமார் குரூப்போட வைஃபை வர வச்சு, இது உங்கள் ஹஸ்பண்ட் தானா, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுகுமார் குரூப்போட ஒய்ஃப் வந்து செக் பண்ணிவிட்டு அவரோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த பதட்டமும் இல்லை. அப்போவே வந்து போலீஸ்க்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து இது ஆக்சிடெண்ட்டாக இருக்காது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலையும் பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா ஃபாரின்சிக் ரிப்போர்ட்டுக்காக இந்த சடலத்தை வந்து விசாரிக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. இதுக்கு மெயின் டைமில் சுகுமார் குரூப்போட ஃபேமிலிக்கிட்ட அந்த சடலத்தை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனோட கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடலத்தை வந்து நீங்கள் எரிக்கக்கூடாது, புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, ஃபியூச்சரில் எங்களுக்கு தேவைப்படும் போது இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகுமார் குரூப்போட ஃபேமிலியும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சடலத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபாரின்சிக்கோட ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகுமார் குரூப்போட சடலமே அப்படி இல்லைன்றாங்க. அவங்க சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, சுகுமார் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவார், பட் அந்த சடலத்தை வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து க்ளீனாக இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக
வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்காது, இது கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த மீன் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி யாராவது வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் சாக்கோட ஃபேமிலியிலேருந்து சாக்கோ காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இந்த எஃப்ஐஆர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ போலீஸ் வந்து நெக்ஸ்ட்டு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சுகுமார் குரூப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வீட்டில் செக் பண்ணும்போது எல்லாருமே வந்து நார்மலாக தான் இருக்காங்க. தன்னோட வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே தெரியல அப்படின்னும் போது பாஸ்கர் பிள்ளையும் சுகுமார் குரூப்போட டிரைவராக இருக்கிற பொன்னப்பனையும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது பாஸ்கர் பிள்ளையும் பொன்னப்பனும் வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் வந்து சாக்கோவை கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுது. கோர்ட்டில் வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேரை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுகுமார் குரூப் தலைமறைவாக இருக்கிறவர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் பிள்ளை, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சுகுமார் குரூப்போட டிரைவராக இருக்கிற பொன்னப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுகுமார் குரூப்போட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றதுனால அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 1990 வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட்டில் வந்து சுகுமார் குரூப் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கேரளா போலீஸ் வந்து போயிட்டு அங்கே தேடும்போது பட் அவங்க சுகுமார் குரூப் கிடைக்கல. இதுக்கப்புறமா 1998 போபாலில் வந்து சுகுமார் குரூப் மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சும் போலீஸ் வந்து அங்கே தேடுறாங்க. பட் அப்பவும் சுகுமார் குரூப் அங்கே கிடைக்கல. சில வருடங்களுக்கு அப்புறமா சுகுமார் குரூப் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு குஜராத்தில் போயிட்டு தேடுறாங்க. பட் அப்பவும் கிடைக்கல, ஸ்டில் மிஸ்ஸிங். இந்த இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து கேரளாவில் தான் வந்து சுகுமார் குரூப் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேரளா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கேரளா போலீஸ் கேரளா ஃபுல்லாக தேடுறாங்க. பட் அப்பவும் அவர் கிடைக்கல, ஸ்டில் இஸ் மிஸ்ஸிங். இப்போ 2010 வந்து பார்த்தீங்கன்னா சுகுமார் குரூப்போட பையன் சுனில் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கான இன்விடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் பிள்ளை சன் ஆஃப் சுகுமார் குரூப்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க, லேட்ன்றது மென்ஷன் பண்ணல. ஸோ போலீஸ் வந்து ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ஸோ லேட் போடல அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து போலீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு அரெஸ்ட் வாரண்ட்டோட அந்த கல்யாணத்தில் போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க. பட் அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14 சிறை தண்டனை அனுபவித்த பாஸ்கர் பிள்ளையும் பொன்னப்பனும் வந்து ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க. பட் நம்ம சுகுமார் குரூப் வந்து அந்த கல்யாணத்துக்கு வரலை. இதுக்கப்புறமா வந்து அவரை தேடி தான் இருக்கிறாங்க. 2016 வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் கோர்ட் வந்து என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகுமார் குரூப்பை வந்து கோர்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ஆஜர்படுத்தணும், உங்களுக்கு வந்து நாங்கள் அரெஸ்ட் வாரண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிபிசிஐடி அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ வரை சுகுமார் குரூப் கிடைக்கல. ஒரு சிலர் வந்து அவர் உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வயசு வந்து 74 வரை இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இந்த கேஸ் வந்து ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது. அவரை இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி தான் வந்து ஸ்டேட் மட்டும் இல்லாமல் இன்டர்போலையும் தேடிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சென்னை 1947 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது நான் உங்கள் விஜய்.